ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூவை ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோங்க. க்ளீன் பண்ணுறது மட்டும் கிடையாது, கட் பண்ணுறதுமே 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை அந்த சீப்பு சீப்பாக தனித்தனியாக எடுக்கிறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூவோட அந்த இதழை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து சீக்கிரமாக விட்டு வந்துடும், டக்குன்னு வந்து நம்மளால் எடுக்க முடியும். மேலே இருக்கிற இதழ்களெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வரும், உள்ளே போக போக எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக இந்தட்ட ஒரு டைம் ஷேக் பண்ணிவிடுங்க, அந்தட்ட ஒரு டைம் ஷேக் பண்ணிவிடுங்க. ஷேக் பண்ணிங்கன்னா டக்குனு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் நான் வந்து எடுத்துட்டேன். இந்த மேல் பகுதி வந்து மொட்டாக தான் இருக்கும், இது வந்து ரொம்ப டீப்பாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னாவே போதும். இந்த மொட்டை வந்து உடச்சி நம்ம சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாதிரி துவர்ப்பாக நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து இந்த மொட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இந்த மொட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை வாங்க எப்படி இது கொள்ருக்கிற அந்த நார்பகுதியெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நார்பகுதி வந்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாழைப்பூவை அந்த சீப்பை வந்து 2 இல்லை 3 4 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கத்தி வச்சு லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த நரவு ஃபுல்லாக வந்துடும். அந்த வாழைப்பூ வந்து ஒரு சீப்பை ஃபுல்லாகவே எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி தனித்தனி பேட்ச் பேட்சாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேட்சாக வந்து எடுத்திருக்கேன். 2 எடுத்தாலும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 3 4 வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்கு. இப்போ பாருங்கள், அந்த ஒரு சீப்பில் வர்ற பூவை வந்து ஒரு 2 3 வந்து பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு எடுக்கும் பொழுது டக்கு டக்குன்னு ஈஸியாக வருது, அந்த நரம்பு ஃபுல்லாகவே இதே மாதிரியே எடுத்து விட்டலாம். கீழே இருக்கிற ஒரு 10 15 இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நரம்பு இருக்கும், கொஞ்சம் மேலே போக போக நரம்பு வந்து கட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மொட்டுக்கிட்ட போகும் பொழுது அது வந்து எடுக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நரம்பு வந்து எடுத்து முடிச்சுட்டேன். எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்டு கூட வந்து நமக்கு தேவைப்படாது வாழைப்பூ வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் பொழுது ஈஸியாக கட் பண்ணிடலாம். நீங்கள் தனித்தனியாக அந்த சீப்பு சீப்பாக எடுத்தீங்கன்னா கட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள், மொட்டு வந்து கட்டிங்க்கு எடுத்தாலுமே பாப்பா வந்து வேணும்னு கேட்டால் அவளுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். நடுவில் வந்து அந்த வாழைப்பூவுடைய தண்டு வந்து வரும், அந்த தண்டை வந்து கட் பண்ணிடாதீங்க, இந்த பூவை மட்டும் நைஸாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வடைக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் பொரியல் பண்ணுறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பிரியாணிக்கு வேணும்னா அப்படியே சீப்பு சீப்பாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணும் பொழுது கையிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக வந்து இந்த காரல் அடித்த மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி கருப்பாக ஆகாது. வாழைப்பூ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணுற வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலும் வாழைப்பூ வந்து காரல் அடித்து போயிடும் நீங்கள் சமைக்கிறதுக்குள்ளே. அதனால் பக்கத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்து அந்த தண்ணியில் வந்து வாழைப்பூவை போட்டுக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் இன்னுமே நல்லது. வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது வந்து எண்ணரண்டாக க்ளீன் பண்ணுறது எண்ணரண்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே யாரும் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு முழு பூவையே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.